ஸோ நான் உங்களை ஃபோன் பண்ணி அப்ரோச் பண்ணும்போதெல்லாம், தம்பி இப்போ தான் ஒரு வேட்டை வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு, அடுத்த வேட்டையை நோக்கி ஓடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு இற தேவைப்பட்டால் நீங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். ஓகே, டைகரோட கான்செப்ட் தான். உங்களுக்கு பசிக்காதப்போ பேசாமல் படுத்துங்குவீங்க, பசிதுன்னா ஓடிதானே ஆகணும். எல்லாருக்கும் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் தான். பிகினிங்கில் ஆரம்பிக்கும் போது என் படத்தை நிறைய யூடியூபர்ஸ் நண்பர்கள்லாம் வந்து நிறைய வந்து அப்படி ரெண்டு விமர்சனங்களை வரவேற்கிறது தானே ஒரு கலைஞரோட கடமை. இந்த டைமுக்கு வந்து கொரோனா வேற, அதனால் முடி வெட்டாமல் அப்படியே வந்து அவர் முடி வெட்ட பங்காளி எங்கேயும் முடி வெட்ட கடையே கிடைக்கல. பொங்கலே அதான் பொங்கலே இவ்வளோ முடியாகி போச்சு, இந்த கேரக்டர் தான் அப்படியே வேணும், அப்படியே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் கூப்பிட்டு போயிட்டோம். ஃபிஃப்த்லேயே படங்களை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பேன், எப்போ பார்த்தாலும் படம் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸோ வந்து அதுக்கு பிறகு வந்து சினிமா தான் அப்படிங்கிறத நான் டிசைன் பண்ண உடனே டென்த்தை வந்து டிஸ்கனி பண்ணிட்டு சினிமாவுக்கு வந்துட்டேன். எல்லாம் அந்த அப்போவே ரொம்ப காலங்களுக்கு முன்னால் எல்லாருமே வந்து டிகிரிஸ் தான், எல்லாரும் தலையாக இருக்கும் போதில் வீட்டில் ஒரு தருதலை வேணும்ல, அது நம்ம தான். ரொம்ப சிம்பிள் தியரி என்னன்னா, நம்ம டைரக்ஷனுக்கு போயிட்டோம்னாவே வந்து ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு திரும்ப ஒரு போராட்டத்தை சந்திச்சு தான் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ அப்போ இருக்கிறப்போ நான் கண்டிப்பாக சமூக கருத்து இருக்கிற திரைப்படங்களை தான் எடுக்கணும். ஸோ அது எண்ணத்தை நான் வந்து தெளிவாக கத்தி மாதிரி வச்சுருக்கேன். அது ஆப்ரேஷன் பண்ணுறதா கொலை பண்ணுறதான்னா, சமூகத்தில் இருக்க புற்றுகளுக்கு ஆப்ரேஷனாக தான் சில விஷயங்களை பண்ணணும் அப்படிப்பட்ட கதைகளை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். நானே ஒரு பெரிய குடிகாரன். ஐயோ ஆமாம், ஒரு பெரிய எல்லாருக்கும் சி ஒரு விஷயம், நமக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ரீசன். இங்கே வந்து வெற்றிக்கும் வந்து குடிப்பானுங்க, தோல்விக்கும் குடிப்பானுங்க, கல்யாணம் குடிப்பாங்க, காது குத்து குடிப்பாங்க, மழை பெஞ்சா குடிப்பாங்க, மழை பெய்யலன்னு குடிப்பாங்க, வெயில் அடித்தா குடிப்பானுங்க, வெயில் அடித்தா சில்லுன்னு ஒரு பீரை போடுமானு, இப்படி வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற வந்து உலகத்தில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும், திரையுலகம் வந்து மது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிறையவே வந்து அது இழந்திருக்கும். ஸோ இதை விட்டதுக்கப்புறம் நம்ம லைஃப் இப்படி மாறின மாதிரி இந்த படம் பார்த்துட்டு ஒரு 10 பேர் மாறிட்டாங்கன்னா, அதை தான் அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியை நான் வந்து நினைக்கிறேன். ஒரு நியூஸ் நான் படிச்சுட்டேன், எனக்கு உண்மையிலே 2 நாள் தூக்கம் இல்லை. லவ் பண்ணலங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு ட்ரெயினுக்குள்ளே ஒரு பொண்ணை ஒருத்தன் தள்ளி விட்டுறான், அன்றைக்கே அவங்க அப்பாவும் சூசைட் பண்ணிக்கிறார், அந்த ஃபேமிலியை டெஸ்ட் ஆகிடுது. இப்போ நம்மளோட தங்கச்சியாவோ நம்மளோட அக்காவோ நம்ம வந்து 1 செகண்ட் நம்ம ஃபீல் பண்ணால் நம்ம கொலகாரணம் ஆக மாட்டோங்கிறது என்ன நிச்சயம். குறைஞ்ச விலைக்கு ஃபிளாட்ஸ் வேணுமா? போரூர்ல எல்லா வசதிகளோடையும் 2BHK அண்ட் 3BHK ஃபிளாட்ஸ் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறாங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு எல்லாமே 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைய பெற்ற நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் CMDA அண்ட் RERA அப்ரூவல் கொண்டது. இன்னும் ஒரு சில யூனிட்ஸ் மட்டுமே இருக்கு, உடனே புக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் ஆப்போசிட் டு போரூர் விநாயகர் டெம்பிள், சென்னை. செல் 8610555199 915001610. ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் குணாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எஸ், சமீபத்தில் ரிலீஸ் ஆன குலசாமி படத்தோட இயக்குனர். அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து இயக்குனர்னு சொல்கிறத விட இவர் ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னால் தான் பல பேருக்கு தெரியும். பிகாஸ் இவர் வந்து ஆரம்பத்தில் உதவி இயக்குனராக ஆரம்பித்து பல விஷயங்களை பண்ணி இருந்தாலுமே கூட, குட்டிப்புலி அப்படின்ற ஒரு படத்தில் இவர் நடித்த ஒரு கதாபாத்திரம் மூலமாக பல படங்களை தொடர்ந்து இவருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மென்மேலும் வந்தவொன்னே இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவரோட ஆசையை வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு டைரக்ஷனில் பயங்கரமாக அவரோட கான்சன்ட்ரேஷன் செலுத்திட்டு இருந்தாரு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம குலசாமி படத்தோட டைரக்டர் சக்தி சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப லென்த்தியாக போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும். இயக்குனராக உங்களோட பயணத்தை ஆரம்பித்தது எப்படி, குலசாமி எப்படி நடந்துச்சு? இயக்குனராக என்னோட ஃபர்ஸ்ட் படம் தண்டாயுதபாணின்னு ஒரு படம். ஓகே, அதுக்கடுத்து 2வது படம் ஜே கே ரித்தீஷ் நடித்த நாயகன்கிற திரைப்படம். ஓகே, 3வது பில்லா பாண்டி. சூப்பர். 4வது குலசாமி. இப்போ 5வது படம் வந்து கிளாஸ்மேட்ஸ்னு ஒரு படம் முடிச்சிட்டேன். ஓகே, சூப்பர். 6வது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தெலுங்குலேயும் 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களை ஃபோன் பண்ணி அப்ரோச் பண்ணும்போதெல்லாம், தம்பி இப்போ தான் ஒரு வேட்டை வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு, அடுத்த வேட்டையை நோக்கி ஓடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க. எப்போவுமே அந்த கான்சியஸாக இருக்கிறது எப்படி, அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறது எப்படி? அந்த இல்லை, உங்களுக்கு இற தேவைப்பட்டால் நீங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். ஓகே, டைகரோட கான்செப்ட் தான்.
உங்களுக்கு பசிக்காதப்ப பேசாமல் படுத்துங்குவீங்க, பசிதுனா ஓடிதானே ஆகணும். கண்டிப்பாக சார். அதனால தான் இது திரைக்காடுங்கிறோம். இதுவும் வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து வேட்டைங்கிறது என்ன, நீங்கள் வந்து கதையை தெளிவு பண்ணிக்கிட்டு ஒருத்தட்ட போய் கதையை சொல்லி உங்களை வந்து ப்ரூஃப் பண்ணி அதுக்கப்புறம் சரியான ஆர்டிஸ்ட்டுங்களை எக்ஸிக்யூஷன் தான் இதில் பெரிய விஷயம். ஓகே, எப்படி வந்து கற்பனை பாதினா அதோட எக்ஸிக்யூஷனும் இதில் வந்து உங்கள் திறமையை ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பாதி தேவைப்படும். ஸோ குலசாமி அப்படின்ற ஒரு படம், ஒரு அற்புதமான ஒரு படம், மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுட்டு இருக்க ஒரு படம். சமீபத்தில் இன்னும் நல்ல வரவேற்பு பெற்றுருக்கு. அதாவது சில படங்கள்லாம் ஆரம்பத்தில் பயங்கர பீக்காக இருக்கும், அப்புறம் போக போக கொஞ்சம் டவுன் ஆகும். பெரிய பெரிய படங்களே அப்படி தான். பட் ஆனால் உங்கள் படம் கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப் ஆகி இப்போ பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் தான். பிகினிங்கில் ஆரம்பிக்கும் போது என் படத்தை நிறைய யூடியூபர்ஸ் நண்பர்கள்லாம் வந்து நிறைய வந்து அப்படி ரெண்டு விமர்சனங்களை வரவேற்கிறது தானே ஒரு கலைஞரோட கடமை. கண்டிப்பாக நிறைய வந்து என்ன சொல்கிறது, நேர்மறையான விமர்சனங்கள் எந்தளவுக்கு அதிகமாக இருந்ததோ அது மாதிரி எதிர்மறையான விமர்சனங்களும் அதிகமாக தான் இருந்தது. எல்லா கிரியேட்டருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரதானே செய்யும், எனக்குமே அது வந்தது. அது போக போக மக்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வந்து எல்லாருக்கும் படம் பிடிச்சிருந்தது. ஏன் அவங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கிற, நீ எப்படி கேமரா ஷாட் வைக்கிற, நீ எப்படி கேமரா அங்கே எப்படி லைட்டிங் பண்ணுற, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை பார்த்தா அது உணர்வு பூர்வமாக நம்ம லைஃப்பில் கனெக்ட் ஆகுதா, நம்ம பார்க்குற ஒரு விஷயங்கள்ல அது கனெக்ட் ஆகுதா, அதைத்தான் வந்து யோசிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு மக்களுக்கு கனெக்ட் ஆனதுனால மக்கள் வந்து படத்தை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பெரிய சந்தோஷம், தமிழக மக்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஓகே சார், சூப்பர் சார். ஸோ தமிழக மக்கள் நிச்சயமாக நல்ல படங்களை நல்ல படைப்புகளை வரவேற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த வரிசையில் குலசாமி படத்துக்கு நடிகர் விமல் அவர்களை எப்படி தேர்வு செஞ்சீங்க, எதுக்காக தேர்வு செஞ்சீங்க? இல்லை, அவர் காமெடி படங்களே பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா. அவர் எப்போவுமே வந்து அவர் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு பையன் மாதிரியான ஒரு நெருக்கம் வந்து தமிழக மக்களுக்கும் அவருக்கும் இருந்துச்சு இல்லையா. நிறைய வாகை சூடவா கலவாணிங்கிற படம்லாம் அவர் அடிமட்டம் வரைக்கும் போய் சேர்த்துருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒருத்தர் மூலமாக ஒரு மெசேஜ் படம் சொன்னால், அதுவும் ஒரு ஆக்ஷன் லைனில் சொன்னால், அவர் வந்து வரைக்கும் காமெடி பண்ணதுனால அவரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம காட்டுவோம் வேறு ஒரு மெத்தடில் அப்படிங்கிறதுனால. அந்த டைமுக்கு வந்து கொரோனா வேறு, அதனால் முடிவெட்டாமல் அப்படியே வந்து அவர் முடிவெட்டங்காலே எங்கேயும் முடிவெட்ட கடையே கிடைக்கல பொங்கலே, அதான் பொங்கலே இவ்வளோ முடியாகி போச்சு, இந்த கேரக்டர் தான் அப்படியே வேணும் அப்படியே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் கூப்பிட்டு போயிட்டோம். அவ்வளோதான். சூப்பர். ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சது, உடனே படத்துக்கு போய் அது படமாயிருச்சு. ஸோ இப்போ இடையில அவர் வந்து கான்வர்சேஷன் சொல்லும்போது தான் வந்து மண்ணின் மைந்தன் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரியான சில ஸ்லாங்லாம் வெளியே வந்துச்சு. மதுரைக்காரர் நீங்கள், உங்களோட லைஃப் ஜேர்னி மதுரையிலேருந்து எப்படி நீங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். நான் சின்ன வயசுலேயே வந்து நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட் தான் நான். ஓகே, கதை நல்லா சொல்லுவேன். படங்கள் பார்த்துட்டு வந்து ஒரு எம்ஜிஆர் படமாக இருக்கட்டும், சிவாஜி படமாக இருக்கட்டும், அடுத்த நாள் போய் கிளாஸ் ரூமில் ஒரு பிடி பீரியடில் அந்த மாதிரி டைமில் நான் கதை சொல்ல ஆரம்பித்தேன்னா ஹோல் கிளாஸ் ரூமும் என் முன்னால் உட்காந்து அந்த கதையை கேட்கும். அப்போவே விஷுவலாக வந்து கதை சொல்கிற ஒரு டேலண்ட் இருந்தது நம்மகிட்ட. அப்புறம் எல்லோரும் சுற்றி இருக்கவங்களாம் உசு பேத்தி விடுவாங்கல்ல, அப்புறம் நம்ம புதுசு புதுசாக நம்ம இந்த படம் அப்படி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி பண்ணியிருந்துருக்கலாங்கிற க்ரியேஷன்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் 8th 9th வந்து ஒரு படங்களை விமர்சனம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஆகும். அப்போவே 5th படங்களை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பேன், எப்போ பார்த்தாலும் படம் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸோ வந்து அதுக்கு பிறகு வந்து சினிமா தான் அப்படிங்கிறத நான் டிசைன் பண்ண உடனே 10th வந்து டிஸ்கனியூ பண்ணிட்டு சினிமாவுக்கு வந்துட்டேன். ஓ, நாங்கள் கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்க காலகட்டத்திலேயே நீங்கள் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணி 10th வரை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க. டிஸ்கன்யூ பண்ணேன். ஏன், நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட், ஏன் 10th நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணீங்க? இல்லை, அதுதான் சினிமாவுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ என்னென்னா, எங்கள் அம்மா வந்து சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸரு, ஓ, ஒரு டிஸ்ட்ரிக்டோட எஜுகேஷன் ஹெட் அவங்க. அவங்க எப்படி அலோவ் பண்ணுவாங்க, யார்ட்டையும் நம்ம சொல்லாமல் அப்படியே வந்து பஸ்ஸை பிடிச்சி நேரம் ஏறி சென்னை வந்து. அப்புறம் வழக்கமான சினிமாக்காரங்களுக்குன்னு சில கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. பிளாட்ஃபார்மில் தூங்குறது, அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறது, ஆனா உணவு வேலைன்னு வாங்க, அண்டா விட்டுறது, அது கல்யாண வேலை, அதில் போய் வேலை பார்க்குறது. இங்கே நம்ம சர்வைவல் ஆகிற வரைக்கும் நம்ம யாருன்னு காட்டிக்க முடியாது, சொல்லவும் முடியாது இல்லையா. அப்போ வந்து அந்த மாதிரியான ஒர்க்குகள்லாம் பார்த்து வெள்ளையடிக்க போகிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து வீட்டில இருந்து எப்படி ஒரு பெரிய எஜுகேஷனல் ஆஃபீஸரோட வீட்டில இப்படி ஒரு மக்கு பிள்ளையா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? ஐ மீன், படிப்புல மட்டும் சொல்ல மக்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. ஓகே, ஆமா, எங்க வீட்டில எல்லாம் அந்த அப்போவே ரொம்ப காலங்களுக்கு முன்னால எல்லாருமே வந்து டிகிரிஸ் தான். எல்லாரும் தலையா இருக்கும் போதுல வீட்டில ஒரு தருதல வேணும்ல, அது நம்ம தான். படத்தோட டைட்டில் மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. ஓகே சார், பட் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. உங்களோட படங்கள் வந்து உங்களோட படிப்பை பேசுது, உங்களோட அறிவை பேசுது. ஸோ அதுதான் மிக முக்கியம். ஒரு மனிதனோட படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு அவரோட செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் குலசாமி அப்படின்ற படத்தோட டைட்டில்
ஸோ டைட்டில் பேசக்கூடிய விஷயம் அதை பற்றி சொல்லுங்களேன், ஏன் குலசாமின்னு தேர்ந்தெடுத்தீங்க? இல்லை, ஒரு சின்ன விஷயந்தான். எப்போவுமே போய் நமக்கு ஒன்று வேணும், நமக்கு ஒன்று தேவை அப்படிங்கிறத யாருக்கிட்ட வேண்டுவோம், நம்ம குலசாமிகிட்ட போய் வேண்டுவோம். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு யார் மேலேயாவது கோபம், அவனுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு தோணுச்சுன்னா, இவனை கேளு, இவனை நீ கேட்க மாட்டியா, உனக்கு கண் இல்லையா காது இல்லையான்னு சொல்லி வந்து யார்கிட்ட திட்டுவோம், குலசாமிகிட்ட தான் திட்டுவோம். நம்ம குலசாமி வந்து இதில் ரெண்டாவது குலசாமி. ஓகே, தப்புனா தண்டிக்கிற ஒரு குலசாமி, அதனால தான் அந்த டைட்டில் ஆப்டர்னு சொல்லி அந்த டைட்டில் நான் வச்சேன். ஓகே, ஸோ அந்த தப்பை தண்டிக்கிறது கொஞ்சம் தாமதமாயிருச்சோ அப்படின்றது தான் விமர்சனமாக இப்போ வந்துட்டுருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, பொள்ளாச்சி இஷ்யூ இல்லை கண்டிப்பாக என்னென்னா, அதுதான் இப்போ பகாசுரன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இதே மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இதுக்கு. நான் இந்த முன்னாலேயே ஃபஸ்ட் காப்பியாகவே முடிச்சிட்டேன். ஓகே, என்னோடய ரிலீஸ் தள்ளி போயிடுச்சு, அதுக்கு நம்ம மட்டுமே காரணம் இல்லையே, பிஸ்னஸ் ஒரு காரணம் இல்லையா? கண்டிப்பாக. ஆமாம், மற்ற விஷயங்கள்லாம் காரணம் ரிலீஸ் தள்ளி போயிடுச்சு. மற்றபடி இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு தொட்டது நான் தான். 2020 எனக்கு ஷூட்டே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு இதுக்கு பிறகு நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் நான் வேறு படம் டைரக்ட் பண்ண போயிட்டேன். சில காரணங்கள், ஒரு நாலு நாள் டேட்டுக்கு ஆர்டிஸ்ட் டேட்டை சிங்க் பண்ணவே முடியல, இதெல்லாம் டெக்னிக்கல் ப்ராப்ளம். என் படம் இல்லை, எல்லா படத்துக்குமே இருக்கும் சம்டைம் அந்த மாதிரி டைமிங்கில் லேட் ஆகிடுது. சூப்பர். ஸோ அப்போ அந்த படத்தை வந்து இந்த கான்செப்ட் வந்து முதல்லயே அந்த தாக்கத்தினால எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த படத்துக்கு இவ்வளோ நாள் கழித்து கரைக்கக்கூடிய வரவேற்பில், மக்கள் மத்தியில் கரைக்கக்கூடிய வரவேற்பு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, அதை பேசிட்டோம். பட் சினிமா வட்டாரத்தில் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க? இப்போ சினிமா வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க டெக்னாலஜியாக ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. நம்ம ஒரு பட்ஜெட் வச்சுருப்போம். ஓகே, நீங்கள் மேக்கிங்க்குனா மேக்கிங், இதில் இப்போ மேக்கிங்க்குன்னு ஒரு பெரிய பட்ஜெட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் மேக்கிங் பண்ண முடியும். ரெண்டு கேமரா வேணும், சில விஷயங்கள் வேணும், ஷூட்டிங்கு நம்ம ஒரு நாளைக்கு மூணு சீன் நாலு சீன்லாம் கூட எடுப்போம். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களில் மேக்கிங் வந்து மேக்கிங்கை விட நமக்கு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக தெரியுது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 5 கிலோ கத்திரிக்காய் இந்த விலைக்கு தான் போகும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த விலையை விட ஒரு 10 ரூபா கம்மியாக வந்து நீங்கள் அதை வந்து உருவாக்குனீங்கன்னா தான் அது அந்த விலைக்கு போகும். கண்டிப்பாக அப்படி தான் சினிமாவும். பேசிக் திங்க், ஒரு டேரக்டருக்கு இப்போ இருக்கிற டேரக்டருங்களுக்கு என்னையும் சேர்த்து ப்ரொடக்ஷன் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் 10 ரூபா பொருளை நீங்கள் 20 ரூபாய்க்கு தயாரிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எப்படி போய் அதை வந்து நீங்கள் விற்க முடியும்? விற்க முடியாது. 10 ரூபா பொருள்னா அது 5 ரூபாய்க்கு தான் நீங்கள் தயாரிக்கணும். அது மார்க்கெட்டிங் போகல 7.5 ரூபாய்க்கு போகும். அப்புறம் தான் அது வந்து அது யார் வாங்குறவங்களோ நுகர்வோர்கிட்ட போகும் இல்லையா? இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கெல்லாம். ஒரு 3-4 crores பட்ஜெட்லாம் நீங்கள் அந்த லெவலில் ஸ்பீடாக எடுத்தீங்கன்னா அப்படி தான் நீங்கள் வந்து அதை ஒரு ப்ரொடியூசரை வந்து காப்பாற்ற முடியும். சிம்பிள் தியரி, அவ்வளோதான். சூப்பர் சார். ஸோ அந்த வரிசையில் உங்களோட அடுத்த படமாக என்ன இருக்க போகுது, என்ன அமைப்பு? அடுத்து நான் இப்போ ஒரு விஷயம் தான், நான் வந்து நடிப்பில் உண்மையிலேயே இறைவனரில் இல்லை, சசி சார் தான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சார், முத்தையா இயக்குனர் முத்தையா தான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சார். குட்டிப்புள்ளி அதில் நல்ல பிஸியாகவே வந்து இருக்கேன். அதை தாண்டி நான் வந்து படம் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய வருமானத்துக்கு ஒரு குதிரை இருக்குது, ஒரு வழி இருக்குது. அதையும் மீறி நான் சினிமாவுக்கு வந்து இயக்குனர் விஷயத்தில் வரும்போது கண்டிப்பாக என்னோடய பொருளாதாரம் அடிபடும், என்னோடய ஃபேமிலியோட பொருளாதாரம் அடிபடும். நமக்கும் வளர்ந்த காலேஜ் முடித்த பசங்க இருக்காங்க, அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் வீட்லேயே கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் வச்சு, அப்பா நான் டைரக்ஷனுக்கு போகிறேன், ஸோ வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களோட தேவைகளெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நான் அந்த பக்கம் போக முடியும் அப்படின்னு அவங்க அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம இந்த இதுக்கே வர்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரே ஒரு விஷயம் என்ன, ரொம்ப சிம்பிள் தேர் என்னென்னா, நம்ம டைரக்ஷனுக்கு போயிட்டோம்னாவே வந்து ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு போராட்டத்தை வந்து சந்திச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக. ஸோ அப்போ இருக்கிறப்போ நான் கண்டிப்பாக சமூக கருத்து இருக்கிற திரைப்படங்களை தான் எடுக்கணும். அதை ஓடுது ஓடலை அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் தாண்டி என் படங்கள் மூலமாக சில சமூக கருத்துக்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அது எண்ணத்தை நான் வந்து தெளிவாக கத்தி மாதிரி வச்சுருக்கேன். அது ஆப்ரேஷன் பண்ணுறதா கொலை பண்ணுறதான்னா, சமூகத்தில் இருக்க புற்றுகளுக்கு ஆப்ரேஷனாக தான் சில விஷயங்களை பண்ணணும் அப்படிப்பட்ட கதைகளை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். இப்போ நான் எடுத்திருக்க குலசாமி எப்படி வந்து பாலியல் வன்முறைகளுக்கு வந்து எதிரான ஒரு படமாக வந்து நான் எடுத்தனோ, அதே மாதிரி வந்து இப்போ இருக்க படம் மதுவுக்கு எதிரான படம். அடுத்து டைட்டிலே வந்து கிளாஸ்மேட்ஸ். கிளாஸ்மேட்ஸ் பயங்கரமான ஒரு டைட்டில். கிளாஸ்மேட்ஸ்னா படிக்கிறவங்க, கிளாஸ்மேட்ஸ்னா குடிக்கிறவங்க. குடினால நடக்கிற பிரச்சனைகளை ரொம்ப ஜாலியாக ஃபன்னா, ஏன்னா இங்கே வாழைப்பழத்துக்குள்ள மருந்து வைக்கிற மாதிரி தான் வச்சு நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் ரொம்ப வந்து கருத்தெல்லாம் கருத்து கண்ணாயிரம்லாம் இங்கே யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் சொல்கிற விஷயங்களில் ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்க்கையில் ஒரு குடிச்சிட்டு எங்கேயோ ரோட்டில் விழுந்து கிடந்த, நான் சொல்கிறது டெய்லி வந்து ஒரு பெக்கப் போட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகிறவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே.
இல்லை வந்து அவன் வீக்லி ஒன்ஸோ இல்லை வந்து ஒரு பார்ட்டிலேயோ அப்படி. நான் சொல்கிறது 24 hours அதே கதின்னு குடும்பத்தை விட்டு இதை விட்டு நம்ம ஊரில் மதுரைக்குள்ளே உங்களுக்கு தெரியும் வங்குடிகாரங்கன்னு வாங்கிட்டு கணக்கா நான் வங்குடிகாரன்டாவேன் அப்படின்னு வாங்க. அந்த மாதிரி பார்ட்டிகளுக்கு தான் நம்ம வந்து இந்த படத்தை எடுத்துருக்கோம். ஓகே, அதை விட்டு வெளியே வந்தால் தான் உங்கள் வாழ்க்கை முறை மாறும், உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, உங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன், இது எல்லாமே நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா ஒன்ஸ் யூஆர் அன் ஆல்கஹாலிக்னா நீங்கள் சாகிற வரைக்கும் ஆல்கஹாலிக் தான். அதை வந்து நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் தான் அதை உங்களை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்வே பண்ணி தான் அந்த படத்தையும் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக இருக்கும். வெறுமனை வந்து ஜாலியாக கூத்தடிக்கிற ஒரு படமாக இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு மெசேஜை வச்சு நீங்கள் வெளியே வர்றதுக்குரிய ஒரு ரெமிடியும் அந்த படத்தில் நான் சொல்லியிருக்கேன். சூப்பர் சூப்பர் சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் நீங்கள் சொல்லும் போதே அதோடய தாக்கம் எனக்கு உண்மையிலே நீங்கள் சொல்லும் போதே ஓகே இப்படி ஒரு படமாக வரப்போகுது இப்படி வரப்போகுது. ஆனால் அனுபவப்பட்ட மாதிரியே பேசுகிறீங்களே, அதை பற்றி சொல்லுங்களேன். உங்களுக்கு நான் டெஃபினட்டாக நானே ஒரு பெரிய குடிகாரன். ஐயோ, ஆமாம், ஒரு பெரிய எல்லாருக்கும் சி ஒரு விஷயம் நமக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ரீசன். இங்கே வந்து வெற்றிக்கும் வந்து குடிப்பானுங்க, தோல்விக்கும் குடிப்பானுங்க, கல்யாணம் குடிப்பாங்க, காது குத்து குடிப்பாங்க, மழை பெஞ்சா குடிப்பாங்க, மழை பெய்யலன்னு குடிப்பாங்க, வெயில் அடித்தா குடிப்பானுங்க, வெயில் அடித்தா சில்லுன்னு ஒரு பீரை போடுமானு, இப்படி வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற வந்து உலகத்தில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் திரையுலகம் வந்து மது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிறையவே வந்து அது இழந்திருக்கும். நான் என் நண்பர்கள் அனைத்து பேரையும் வந்து நான் நிறைய பேரை இழந்ததுக்கு காரணம் சென்ட்ரல் த்ரெட் வந்து மது தான். ஒரு பீரியடில் நான் வந்து உணர ஆரம்பித்தேன் இது நம்ம லைஃப் வந்து காலியாகிட்ருக்கிறத, இதனால தான் காலியாகிட்ருக்கு, இது இந்த பழக்கத்தை கொஞ்ச நாள் டோட்டலாக நிப்பாட்டினா என்ன அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம். அது தோன்றப்பவே நமக்கு வயசாகி போச்சு, அது வேறு விஷயம், இருந்தாலும் எனக்கு தோணுச்சு. ஓகே, நல்ல விஷயம், அதை நான் ஸ்ட்ராங்காக நிப்பாட்டினேன். ஓகே, என் லைஃப் சேஞ்ச் ஆச்சு. அதுக்கு பிறகு 2 படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கேன், 3வது படம் கமிட் ஆகியிருக்கேன். என் புத்தி தெளிவாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேங்கிறத வந்து என்னால் நிறையா யோசிக்க முடியுது. உங்கள் ஒரு ஒரு நாளோட பொழுதும் காலமும் நிறைய இருக்குது, நம்ம லைஃப்பை திட்டமிடலுக்கு அது ரொம்ப தேவைப்படுது. ஸோ நான் என்ன அந்த ஒரு விஷயத்தை வந்து ஸோ இதை விட்டதுக்கப்புறம் நம்ம லைஃப் இப்படி மாறின மாதிரி இந்த படம் பார்த்துட்டு ஒரு 10 பேர் மாறிட்டாங்கன்னா அதை தான் அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியாக நான் வந்து நினைக்கிறேன். சூப்பர் சார். ஸோ உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய அடுத்த படத்தை பார்த்து நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகன்கள் எல்லாரும் வந்து நான் சொல்கிற குடி எல்லாரும் கிடையாது, இல்லை நான் சொல்கிற குடிமகன்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதில் கூட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட பார்த்துக்கோங்க. தேவைக்கு குடிக்கிறவங்களுக்கும் அதே வேலையை வச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அந்த படத்தையும் பார்த்து மக்கள் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னும் கண்டிப்பாக வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னும் எங்களோட சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் சார். ஸோ அந்த கிளாஸ்மேட்ஸை தொடர்ந்து அடுத்ததான் நீங்கள் ஒரு படம் பிளான் பண்ணியிருக்கிறதா சொன்னீங்க, அந்த படத்தை பற்றின ஏதாவது அப்டேட்ஸ்? இது வந்து ஃபஸ்ட்டு டைம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை யாரும் இல்லா பின்னிரவில், அதான் டைட்டில். டைட்டிலே கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி பழமையோடு சேர்ந்து ஒரு புதுமையாகவும் இருக்கே, யாரும் இல்லா பின்னிரவில் அப்படின்னா என்ன என்ன மீனிங் இருக்குது? ஒரு தனிமையான ஒரு இரவு. ஓகே, அங்கே என்ன வேணால் நடக்கலாம், க்ரைம் நடக்கலாம். ஓகே, ஒரு லவ் இருக்கலாம். ஓகே, அதை ஆடியன்ஸ் இமேஜினேஷனுக்கு விட்டுருக்கேன். ஓகே, ஸோ டைட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு, மீதி நீங்கள் இமேஜின் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஆனால் மதர் சென்டிமெண்ட் ஃபில்ம், இது ஒரு டைப்பாக இருக்கும், க்ரைம் த்ரில்லர். ஓகே, க்ரைம் த்ரில்லருங்கிறத மட்டும் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், என் மகன் ஜெயசூர்யா அவனை வந்து இதில் வந்து அறிமுகப்படுத்தலை, நான் குலசாமியில் வில்லனாக பண்ணுறான் பண்ணியிருக்கான். சூப்பர், அதில் அவனுக்கு ரொம்ப நல்ல பேர். ஸோ அவனை வந்து இதில் வந்து இந்த தமிழ் ஹிந்தி டபுள் லாங்குவேஜ் பிளான் பண்ணுறான். ஓகே, சூப்பர் சார். எப்பயுமே பொதுவாக இயக்குநர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பையனோ இல்லை யாராவது ஒருத்தர் கொண்டு வராங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவான கேரக்டரில் தான் காட்டுவாங்க. ஏன் நீங்கள் நெகட்டிவான கேரக்டரில் காமிச்சிருக்கீங்க? அவனுக்கு அது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. வில்லனாக இருக்கிறது ரொம்ப சூட்டபுள் வந்து ரொம்ப அதுக்கும் அவனுக்கும் சம்மந்தம், கேரக்டருக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால ஒரு அரண் மாதிரி அவங்களோட எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து இப்போ நான் பாருங்கள், நான் வந்து எல்லா பழக்கமும் இருந்து திருந்தினவன், என் பிள்ளைங்களுக்கு எந்த பழக்கமும் கிடையாது ஃபஸ்ட் திங். ஏன்னா அதோடய தவறுகள் எனக்கு தெரிஞ்சதுனால ஏன் நான் சொல்லி சொல்லி வளர்த்தேன். இந்த நீ பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பண்ணுனா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்பேன், அது உனக்கு ஓகேயான்னு பாரு அப்படின்னு சொல்லி தான் வந்து வளர்த்தேன். ஒரு சிகரெட் பிடிக்காம நம்ம சொன்னால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கேட்க மாட்டாங்க, கூட்டிகிட்டு போய் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் காமிச்சா தான் தெரியும் எவ்வளோ பேர் தலை உயிருக்கு போகிற போராடுறானுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பார்த்தாவது அவங்களுக்கு வந்தாது. ஏன் எங்கள் காலகட்டத்தில் வந்து சிகரெட்டுக்கு வந்து அட்டைப்பட்டியே அதில் வந்து போட்டிருக்கிறதே வந்து ஆண்மகன்களின் பெருமைக்குரிய விஷயம் இப்படிலாம் போடுவாங்க. சேலஞ்சை விரும்புவர்கள் சேலஞ்ச் சிகரெட்டையும் விரும்புவார்கள் இப்படிலாம் ஆட் வரும். இப்போ என்ன போட்டிருக்காங்க, அது வாயெல்லாம் வெந்து போன மாதிரி ஒரு விஷயம் போட்டிருக்காங்கன்னா அதை பார்த்துட்டு ஒருத்தனுக்கு பிடிக்கணும்னு தோணுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய திருந்திருக்காங்கன்னா அதுக்கு இந்த மாதிரியான விளம்பரங்களும் ஒரு காரணம். ஸோ அது மாதிரியான விஷயங்களை நான் சொல்லிடுவேன்.
இதுதான் பிரச்சனை. இதிலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ இந்த ஜென்ரேஷன் ஈஸியாக வெளியே வருவீங்க. இன்னும் மகத்தான உயரங்களை நீங்கள் தொடணும். இன்னும் பெரிய என் பிள்ளைங்க மாதிரி தான் வந்து நம்மளும் எல்லாரையும் வந்து அந்த ஏஜில் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆள் கிடையாது. அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஃபீல். ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் தொடுறதுக்கு இந்த மாதிரியான பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் தான் பெரிய லெவலில் தொட முடியும் அவங்களால. அதை நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். ஓகே, நல்ல விஷயம். ஸோ பட் நான் கேட்ட அந்த கேள்விக்கு வந்து இன்னும் முழுமையாக நீங்கள் பதில் தரல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட மகனை வந்து அடுத்தடுத்து வில்லனாக நடிக்க இல்லை, அதான் வில்லனாக அவன் வந்து அதுக்கு ஆப்டாக இருந்தான், ரொம்ப ஆப்டாக இருந்தான். அவன் ஆள் கருப்பாக இருப்பான் நம்ம வந்து நம்ம கலரில். ஓகே, அவன் ஐபால்ஸ்லாம் வந்து ஒரு நடிப்பு. நான் ஆக்சுவலாக சினிமாக்கே கொண்டு வர வேணாங்கிறதான் என்னோடய ஸ்ட்ராங்கான முடிவு. நான் படிக்க வச்சேன், எல்எல்பி ஹானர்ஸ் ஒருத்தன் படிச்சுட்ருக்கான், இவனும் அதை தான் படிச்சுட்ருக்கான். படிக்கிறப்பவே நான் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே அவனாக வெளியே போய் வந்து ஒவ்வொரு கம்பெனியாக போயிட்டு அந்த கம்பெனியில் போகிற கம்பெனிலாம் அவனுக்கு நடிக்க வாய்ப்பும் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இதே ஏவிஎம்ல கம்மிட் ஆகிறான். ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது எங்கே அப்படின்னு கேட்டால் ஷூட்டிங் போயிருக்கான் அப்படின்னாங்க. அங்கே தான் ஷாக் ஆனேன். ஷூட்டிங்காக உனக்கு யாரும் சான்ஸ் கொடுத்தா அப்படின்னா ஏவிஎம்ல வந்து அறிவழகன் சார் படத்தில் வந்து நடிச்சிருக்கேன். எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டேரக்டர், அவர் படத்துலையே நடிச்சிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கிறாப்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கூப்பிட்டு ஒரு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்போ நம்ம படத்தில் நடிக்க பண்ண வச்சு பார்ப்போம்னா எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணான். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இப்போ நம்ம வந்து ஒரு பாதையை உடச்சி கிடச்சி உருவாக்கி அப்படி போனவனுங்க, அவனுக்கு ஒரு பாதை இருக்குது, அதில் தான் நடந்து வரப்போறாங்க. ஸோ அந்த பாதையை நம்ம வந்து காட்டி விட்டுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து சரி வா அப்படின்னு சொல்லி வந்து. சூப்பர் சார். ஏன்னா புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது அப்படின்னுவாங்க. எல்லாருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் பொதுவாக வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம், இந்த விஷயம் வந்து சூப்பராக இருக்கும், இவர் இது பண்ணார்னா இது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் நடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு உடம்பு நடிக்குது, அவருக்கு கை நடிக்குது, அவருக்கு முகம் நடிக்குது, ஆனால் இவருக்கு மட்டும் கண்ணு மட்டுமே தனியாக நடிக்கும். உங்கள் கண்ணு மட்டும் இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக குட்டியோண்டு இருக்குது, ஆனால் படத்தில் பார்க்கும்போது சில டெரரான இல்லை ஒரு காமெடியான ஒரு சீன், ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் டெரராக பண்ணுவீங்க, அங்கெல்லாம் கண்ணு பார்க்கும்போது தனியாக நடிக்கும் அந்த கண்ணு. ஸோ உங்களோட மகன் கண்டிப்பாக நல்லா நடிப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. கண்ணு கண்ணுன்னு சொன்னதுனால சொல்கிறேன், எனக்கு என் பேரே ஒன்றரை கண்ணன் தான் ஊரில், நமக்கு கண்ணே ஒரு கண்ணு ஸ்கின்ட்டு. ஓகே, அதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணியிருக்காங்க சின்ன வயசில், ஒரு வயசுலேயே எங்கள் அம்மா. ஸோ ஆனாலும் அது படத்தில் பண்ணும்போது நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிட்டே இருக்கீங்க கண்ணை வச்சு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் எஸ்எஸ்சி அவர்களோட பட்டறையிலிருந்து வந்த ஒரு உதவி இயக்குனர், அந்த பயணம் எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, உதவி இயக்குனராக இருந்ததுக்கப்புறம் நான் வந்து 96 பீரியட்லேயே சீரியல்ஸ் எல்லாம் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நான் ரொம்ப சின்ன வயசுலேயே டைரக்டராகவும் ஆகிட்டேன். அதனால் வந்து எனக்கு அந்த ஃபஸ்ட் எய்ட் படம் டைரக்ட் பண்ணுறப்ப கூட வந்து நம்ம வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பெப்பெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. பிகாஸ் அதுக்கு முன்னாடியே நான் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட எபிசோட்ஸ் வந்து சீரியல் டைரக்ட் பண்ணுறேன், ஒரு 100 ஆட் பண்ணிட்டேன். அதுதான் விஷயம், ஒரு 24 வயசுலாம் டைரக்டர் ஆகிட்டேன் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு தான் மேரேஜ், அதுக்கு பிறகு தான் பசங்க. என் பசங்கள்லாம் ஃபஸ்ட் சும்மா ஜாலியாக வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வந்துட்டு வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க ஸ்பாட்டில் வந்து. அதை நினச்சிக்கிட்டேன், இந்த ஒரு இடத்த நாங்கள் தொட்டுறதுக்கு என்ன உருள் உருண்டுருக்கோம், நீ ரொம்ப கேஷுவலாக வர்றாரு. அது மாதிரி தான் சினிமாவுக்கும் ஈஸியாக என்டர் ஆகிறானுங்க. என்னென்ன அந்த பார்த்து நம்ம போட்டு வச்சுட்றோம் இல்லையா. அது மாதிரி எங்கள் டேரக்டர் எப்படின்னா வந்து எஸ்எஸ்சி சார் எல்லாருக்குமே தெரியும்ல, அவர்கிட்ட நான் கேமரா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணேன். செல்வான்னு சொல்லி வந்து அவர் வந்து கேமராமேன், அவர்கிட்டையும் நான் அசிஸ்டண்ட்ஸாக ஒர்க் பண்ணேன். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயமே அவரோட பங்க்சுவாலிட்டி தான். 6:00 ஷார்ட்னா 6:00 ஷார்ப் வைப்பார். அதுவும் என்னென்னா தங்கியிருக்க இடத்துலேருந்து ஒரு 30 km அந்த பக்கம் இருக்கும் ஷூட்டிங், ஆனால் 6:00 ஷூட்டிங். அந்நேரத்தில் இன்றைய இளைய தளபதி விஜய் சார்லேருந்து எல்லாருமே அசம்பிள் ஆயிருப்பாங்க. ஓகே, சூப்பர். ஸோ அந்த விஷயம்தான் வந்து மறக்க முடியாத விஷயம். ஸோ அதோடு சேர்த்து இப்போது ரீசெண்டாக நீங்கள் எடுத்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனரோ இல்லை உங்களோட டைரக்டர் சார் எஸ்எஸ்சி சாரோ யார்கிட்டருந்து வந்த பாராட்டை வந்து நீங்கள் ரொம்ப மெச்சுறீங்க, லைக் ஒரு பெரிய ஆக்டராக இருக்கலாம், யார்கிட்டருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு கிடச்சிது மறக்கவே முடியாத பாராட்டு அப்படின்னா? இல்லை, உங்களுக்கு தெரியும்ல அந்த படத்தில் வசனம் வந்து மக்கள் சேதுபதி விஜய் சேதுபதி இருக்காரு. எப்போவுமே அவரோட அவர்கிட்ட பாராட்டு வாங்குறது பெரிய விஷயம். அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பாராட்டவும் மாட்டாப்ல. ஏமா, அவருக்கு அவருக்கே மனசுக்கு படணும். ஓகே, அப்படி அவர் பாராட்டினார்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுதான் எப்படி அவர் வந்து இந்த படத்தில் கமிட் பண்ண வச்சிங்க அதை சொல்லுங்களேன். எப்படி அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வேற என்ன. நம்ம வந்து நான் வந்து இப்போ எல்லா பேட்டிலையும் வந்து சொல்லிட்டேன், அவரால் தான் என் டேரக்டர் ஆனேன் திரும்பவும். ஏன்னா பில்லா பாண்டிக்கு அப்புறம் நான் ஒரு 2-3 வருஷம் நடிப்பில் தான் இருந்தேன். இப்படியே சுற்றிட்டு இருக்க போறியா அப்படின்னு ஒரு நாள் கேட்டதுனால அப்போ நான் வந்து வசனம் நீங்கள் எழுதி கொடுங்க, நான் வந்து டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா. நீங்கள் ஒரு செக் வச்சு சரி எழுதி தரேன் அப்படின்னா. ஓகே, அந்த டைம் உடனே கொரோனா ஒரு லாக்டவுன் டைம் நமக்கு கிடச்சது, அதனால நம்ம அந்த டைம் வந்து
சூப்பர் சார். ஸோ நல்ல விஷயம். ஒரு பக்கம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள், இன்னொரு பக்கம் எஸ்எஸ்சி சார் அவர்கள். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை வந்து மோல்டு பண்ணி உங்களை மறுபடியும் வழிமாற்றி இன்னும் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு நடிச்சுட்டே இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்ட ஒரே காரணத்தினால அவர் வசனம் எழுத வச்சுருக்கீங்க. ஸோ அவர் உங்களை பாராட்டியிருக்காரு. இதை தாண்டி இந்த படத்துக்காக, இந்த படம் வந்து எனக்கு பார்த்துட்டு மக்கள்கிட்ட இருந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், ஒரு பர்டிகுலர் பர்சன் போற போக்கில் யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க? இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பப்ளிக் ரிவ்யூன்னு போட்டிங்கன்னாவே தெரியுமே, பப்ளிக் ரிவ்யூ எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பெண்கள் கொண்டாடுறாங்க. ஓகே, ஒரு ஆம்பளைங்களுக்கு அவங்களோட கஷ்டத்தை விட இப்போ பெண்களுக்கு வந்து, பெண்களை வந்து நீங்கள் ஈர்க்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் ஈர்த்துறோம். அவங்களோட பிரச்சனையை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அவங்கள வந்து ஈர்க்க முடியும். ஸோ வந்து எல்லா பெண்களுமே வந்து இது வந்து கொண்டாடுறாங்க. எல்லோரும் மனசு இப்போ நம்ம சொல்கிறோம், சி நம்ம கடந்து போகிற செய்திகள் ஏராளமாக இருக்குது இந்த உலகத்தில். ஒரு நியூஸ் நான் படிச்சுட்டேன், எனக்கு உண்மையிலேயே ரெண்டு நாள் தூக்கம் இல்லை. லவ் பண்ணலங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு ட்ரெயினுக்குள்ளே ஒரு பொண்ணை ஒருத்தன் தள்ளி விட்டுறான், அன்றைக்கே அவங்க அப்பாவும் சூசைட் பண்ணிக்கிறார், அந்த ஃபேமிலியே டெஸ்ட் ஆகிடுது. இப்போ நம்மளோட தங்கச்சியாவோ நம்மளோட அக்காவோ நம்ம வந்து ஒரு செகண்ட் நம்ம ஃபீல் பண்ணால் நம்ம கொலகாரன் ஆக மாட்டோங்கிறது என்ன நிச்சயம்? கண்டிப்பாக. ஒரு ரூமுக்குள்ளே அந்த கொலை அவன் தள்ளி விட்டவனும் இருக்கான், நம்மளும் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட நம்மளோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை ஒரு கெட்டவனாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கெட்டவனா இல்லை, ஜஸ்டிஸ் தான் அது, நீதி. அது எப்படி கெட்டவன், கெட்டவன் அவன் தான். அவனை அழிக்கிறப்ப அது கொலையாகாது, அது வதமாயிரும். வதம் அதை தான் நம்ம குலசாமியில் சொல்லியிருக்கோம். சூப்பர் சார். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க, வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் நிறைவாக ஒரு கேள்வி, படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு, பட் உங்கள் நடிப்பை பற்றி அடுத்தடுத்து என்ன பிளான் படத்தில் மறுபடியும் நடிக்கிறது? கிளாஸ்மேட் படத்தில் வந்து நீங்கள் என்னோடய நடிப்பை உச்சத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் நான் வந்து ஏன்னா டைரக்ஷன் ப்ளஸ் ஆக்டிங், ஆமாம், அதில் நான் ஒரு கேரக்டர் லீடு பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே அனுபவம் இருக்கவங்களுக்கு தான் அதை கரெக்டாக பண்ண முடியும்னு சொல்லி, அப்போ நம்ம தானே அதை பண்ண முடியும். அதனால் வந்து அதில் ஒரு லீடு கேரக்டர் வந்து நானும் பண்ணியிருக்கேன். அங்கே இருக்க நன்னு சொல்லி நம்ம தம்பி, அவர் தான் வந்து ப்ரொடியூசரு. இந்த கான்செப்டை சொல்லவுமே அவருக்கு வந்து, ஆனால் இது உண்மையிலேயே சம கான்செப்ட்னா, இதை வந்து நம்ம அந்த கதையை நம்ம வந்து சொல்லணும்னு, வாழ்வியல் வாழ்வியல் காமெடியாக இருக்குது எல்லாமே அப்படின்னு வந்து என்கரேஜ் பண்ணி அவர் தான் வந்து பண்ணார். அப்புறம் அதனால தான் வந்து அதை வந்து உடனே திரைக்கு கொண்டு வந்தோம். அதில் ஃபுல் லீடு பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சார், சூப்பர் சார். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட பிஸியான ஷெட்யூலுக்கு மத்தியில் ஃபோன் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கு, உங்களை துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய படங்களை நடிக்கணும், உங்களோட அப்பியரன்ஸை பார்க்கணும், ப்ளஸ் உங்களோட டைரெக்ஷனையும் பார்க்கணும். ஸோ உங்களோட நேரத்துக்கு மத்தியில் எங்களுக்காக டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எங்கள் ஐத்தமிழ் நேயர்களுக்கு உங்கள் படம் சார்பாகவும் உங்களோட சார்பாகவும் சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா நல்லா. ஐத்தமிழ் நேயர்களுக்கு என்னோட பாசமான வணக்கம். குலசாமி திரைப்படத்தை திரையில் பாருங்கள். இந்த வாரம் வந்து தியேட்டரில் இன்னும் வந்து அதிக தியேட்டர்கள் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நன்றி நேயர்களே. இவ்வளோ நேரம் நம்மளுடைய இயக்குனர் சரவண சக்தி அவர்களோட நேரம் செலவிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான விருந்தினருடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா. நன்றி.